அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது வீட்டினுடைய பாத்ரூமில் வரக்கூடிய கழிவாய். நாம் எந்த இடத்தில் குழி அமைத்தால் நமக்கு நல்லது, எந்த இடத்தில் அமைத்தால் நமக்கு தீங்கு என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக நம் வீடுகள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இரண்டு இடத்தில் நாம் அமைத்துக் கொள்வோம். ஆனால் இது பாத்ரூம் அமைக்கக்கூடிய முக்கியமான சலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வட மேற்கு பாகம், அதாவது வாயு பாகம் மட்டும்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பாத்ரூம்னு சொன்னாலே அந்த வாயு பாகத்தில் மட்டும்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு மூணு பாத்ரூம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா ரெண்டு ரூம்கள் இருக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் அப்படி இந்த ரெண்டு மூணு பாத்ரூம் வரக்கூடிய வேலையில நம்ம இந்த வாயு பாகத்தில் மட்டும் அமைத்துக் கொண்டால் அது சாத்தியம் அல்ல. அதனால என்ன பண்ணுன்னா அக்னி பாகத்தில் அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் அக்னி பாகத்தில் அமைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் அமைத்துக் கொள்ளக்கூடாது என்றால், அந்த அக்னி பாகத்தில் வரக்கூடிய பாத்ரூமில் எக்காரணம் கொண்டும் தண்ணி டேங்கானது இருக்கக்கூடாது. அதாவது தண்ணி டேங்கு என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்ம க்ளோசெட்டுக்கு வரக்கூடிய அந்த தண்ணி, அந்த பட்டை நமக்கினால் தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டேங்கு கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா அக்னி பாகத்தில் வரக்கூடிய பாத்ரூமில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா, அக்னி பாகத்தில் வரக்கூடிய பாத்ரூமில் பாத்ரூமாக இருந்தாலும் அந்த கழிவு நீரானது நாம் எங்கு சென்றடைய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, வாயு பாகத்தில் வரக்கூடிய குழியில் மட்டும்தான் நாம் சென்றடைய வேண்டும். அதாவது நாம் பாத்ரூமுக்கு நாம் குழி எடுத்துக் கொள்கிறோம் என்றால் ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் உண்டு, அதாவது வடமேற்கு பாகம். அதாவது நம்ம இப்ப வீடை ஒரு நான்காக பங்கு வைத்து விட்டோம். அதாவது வீட்டுக்கு பேக் சைடை நம்ம நான்காக பங்கு வைத்து அதில் ஒரு பங்கில் அந்த மூல், அதாவது வாயு பாகம் வரக்கூடிய மூலையிலிருந்து ஒரு அடி நீக்கி என்ன செய்து கொள்ளலாம், குழி அமைத்துக் கொள்ளலாம். இதே இது நம் வடக்கு பாகமாக இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். நான்காக பங்கு வைத்து அந்த லாஸ்ட் அந்த வாயு பாகம் வரக்கூடிய மூலையில் ஒரு அடி விட்டு அந்த குழி அமைத்துக் கொள்ளலாம். எந்த தவறும் கிடையாது. வேற வீட்டில் நாம் குழி அமைக்க வேண்டும் என்றால் வேற எந்த இடமும் கிடையாது, ஒரே ஒரு இடம் மட்டும்தான் உண்டு, அது வாயு மூலை. அந்த மூலையில் மட்டும்தான் வேஸ்ட் குழியாக இருந்தாலும் சரிதான், கக்கூசனுடைய வேஸ்டாக இருந்தாலும் சரிதான், அதில் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. நீங்கள் அக்னியில் குழி அமைத்து, அதாவது அக்னியில் நீங்கள் பாத்ரூம் குழி நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல இன்னல்களுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிகளுக்கு இடையிலே சண்டைகள் சச்சரவுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போற வழிகளில் தட்டுமுட்டுகள், அதாவது நம் பைக்கில் நம்ம சும்மா தான் போயிட்டு இருப்போம், வாரங்களினால பெரிய பிரச்சனைகள், வாரங்களால சும்மா தட்டுமுட்டு, கேஸ் காரியங்கள், அதாவது கோர்ட்ல நம்ம கேஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரிப்பட்ட பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த அக்னி பாகத்தில் குழி இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, வீடு கட்டும் போது நாம் குழி எங்கு அமைக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா வாயு பாகம் மட்டும்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். சப்போஸ் நான் அக்னி பாகத்தில் நாம் குழி அந்த பாத்ரூம் அமைத்துக் கொண்டோம், இதில் வேஸ்ட் பைப்பை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நாம் அக்னி பாகம், அதாவது அக்னி பாகத்தில் குழி அமைக்கக்கூடாது, வாயு பாகத்தில் தான் குழி அமைக்க வேண்டும். ஆனால் அந்த பைப் எப்படி செல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, கன்னி பாகத்திலையும் பைப்பு அந்த மூலையில் கரங்கி வரக்கூடாது, ஈசானத்திலையும் பைப்பு கரங்கி வரக்கூடாது. பின்ன எப்படிதான் கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு உள்ளாடி, அதாவது வீட்டுக்கு உள்ளாடி கன்னி ரூமில் எக்காரணம் கொண்டும் அந்த பைப்பு வரக்கூடாது. அந்த சுவரோடு சேர்ந்து கால் பாகத்திலும் சென்டர் பாகத்தில் வரக்கூடாது, சைடோடு சேர்ந்து அது வாயு பாகத்தில் கொண்டு விட வேண்டும். அப்படி வாயு பாகத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இணைத்துக் கொண்டு அது வெளியே போவதற்கான வழி அதில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் அக்னி பாகத்தில் நாம் குழி அமைத்துக் கொள்ளக்கூடாது. சில வீடுகள் பார்த்தீங்கன்னா வாயு பாகத்திலையும் குழி அமைத்திருப்பாங்க. இங்க இருக்க, அதாவது அக்னி பாகத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு நாம் அக்னி பாகத்திலையும் குழி அமைத்திருப்பாங்க. அப்படி உங்க வீட்டில் இருக்குது என்றால் நீங்கள் உடனடியாக அதை நிவர்த்தி செய்து அதனுடைய பலனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை
நான் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.